தங்களிடமும் மதிப்புக்குரிய குல்சா தாதிஜியுடைய தொடர்பில் இருந்த ஒரு அழகற்ற பொக்கிஷம் இருக்கின்றது. அந்த பொக்கிஷங்களை கொடுப்பதற்காக நேரம் மிக தீவிர கதியில் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றது. உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன், தாதிஜியுடன் இருந்த உங்களுடைய ஆழமான அந்த அனுபவங்களை எங்கள் அனைவருக்கும் கூறிய அனுபவியாக்குங்கள். எங்கள் முன்னால் அதை சொல்லுங்கள். மதிப்புக்குரிய நிர்வயபாய், ஓம் சாந்தி. மிக உயர்ந்த மதிப்புக்குரிய குல்சா தாதேஜிக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய நினைவுகள், நான் நினைக்கிறேன், ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் இருக்கின்றது. நான் எப்பொழுது ஞானத்தில் இருக்கிறேனோ அன்றிலிருந்து சமயானுசாரம் தாதிஜியிடம், தாதிஜியோடு சந்திப்பது ஏற்பட்டது. அவர்களுடைய வகுப்பை கேட்டிருக்கிறேன். அவர்கள் மூலமா செய்திக்கு என்ன கிடைச்சாலும் அது நான் ஏற்றிருக்கிறேன். நீங்க எல்லாருமே அறிந்திருக்கின்றீர்கள். எப்ப சாக்கார பாபா ஜனவரி 18, 1969 அவ்வக்தமானாரோ, வாழ்க்கையில் அப்போ ஒரு வெறுமை வந்து அனுபவமானது. இங்கிலீஷ்ல சொன்னா ஒரு விதமான தனிமை அனுபவம் ஆச்சு. ஆனால் 21 ஜனவரி 1969 அவ்வக்த பாப்தாதாவினுடைய பாகமானது தாதிஜி மூலமாக ஆரம்பமானது. அவர்கள் வந்து அனுபவம் செய்ய வைத்தார்கள் நமக்கு. பாப்தாதா இப்போ நம்ம கூடதான் இருக்கிறாரு என்ற அனுபவத்தை ஏற்படுத்தினார்கள். மேலும் நம்மை வழிநடத்தி செல்வார், ஸ்ரீமத் கொடுத்து கொண்டே இருப்பாரு. நான் நினைக்கிறேன் அனைத்து சகோதர சகோதரர்களாகிய நீங்கள் அனைவரும், குறிப்பா பாரதவாசி சகோதர சகோதரிகள் அனைவரும் அறிந்திருக்கின்றீர்கள். எப்படி தாதிஜி மூலமா பாபா நம்ம எல்லாரையும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட பாலனைய ஆழமா நாம எல்லாருமே அடைஞ்சிருக்கிறோம். ஞானம் கூட எவ்வளவு ஆழமானது, தெய்வீக குணங்களுடைய மகானத்தன்மை, அதன் கூடவே நினைவிற்கான நினைவினுடைய சக்திக்கான ரோல் என்ன, இது அனைத்து விஷயங்களை பற்றி அவங்க மூலமாகவும் அவங்களுடைய சொற்பொழிவின் மூலமாகவும் கூட ஏனென்றால் தாதிஜி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுவார்கள். அதன் கூடவே அவர்கள் மூலமாக அவ்வக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு ஏற்பட்டது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாரதவாசியையும் யாரெல்லாம் அந்த நேரம் வந்து ஞானத்தில் இருந்தார்களோ அவர்கள் ஆனந்தத்தை அடைந்தார்கள். ஆனால் 1978 வெளிநாட்டை சேர்ந்த சகோதர சகோதரிகள் கூட மதுபன் வர ஆரம்பித்தனர்.
அதிகபட்சமா குல்சாதாஜி மூலமா தனிப்பட்ட விதமான பாலனை எல்லாருக்குமே கிடைத்தது அத்வைத பாப்ததா. வெறும் கண்கள் மூலமாக மட்டுமல்ல, அவங்களுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்துக்காக என்ன செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதலையும் கொடுத்தார்கள் தாதிஜி. கூடவே அனைவரும் அறிந்திருக்கின்றீர்கள், கலியுகத்தினுடைய கடைசி நேரம், 84வது ஜென்மம் இது கடைசி நேரம். ஆத்மாவில் எவ்வளோ பலகீனம் வந்திருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட நேரத்தில் பாபா எப்படி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தைரியம் கொடுக்குறாரு தாதிஜி மூலமாக. மேலும் தைரியத்தின் கூட கூடவே மேலும் சரள தன்மையோட சரள பாஷையில் பாபா நம்ம வழி நடத்தினாரு. வாழ்க்கையை நம்ம உயர்ந்ததை ஆக்குறதுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பாபா சொன்னாரு. பாப்ததா குறிப்பா இந்த விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்திட்டாரு. வெளிநாட்டு சகோதர சகோதரெல்லாம் வர ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ தாதிஜி மூலமா பாபா சொன்னாரு, இப்போ வரைக்கும் பாரத்ல மட்டும்தான் பாப்ததாவினுடைய வருகை இருந்தது. எல்லாருமே நினைத்தனர் ஷிவ் பாபா, பிரம்ம பாபா, இவங்க பாரதத்தினுடைய பாபா என்று நினைத்தார்கள். ஆனா எப்போ இருந்து வெளிநாட்டு சகோதர சகோதரிகள் வர ஆரம்பித்தார்களோ அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட பாலனை கிடைத்தது. ஒவ்வொருத்தருடையும் பாப்ததா வந்து அவ்வக்தமான சந்திப்பு கண்கள் மூலமா செய்தாரு. அவர்களுடைய விஷயங்களையும் பாபா கேட்டாரு, அவர்களுக்கு படிப்பினையும் கொடுத்தாரு. நீங்க எல்லாருமே இப்ப அவ்வக்த முரளியை வந்து மனப்பாடம் செய்துட்டு இருக்கிறீங்க, ரிவர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பாபா ஒரு விதத்துல நடைமுறையில் இதை நிரூபிச்சு காட்டிட்டாரு. பாப்ததா பாரதவாசிகளுக்கு மட்டும் கிடையாது, ஆனால் முழு உலகத்தில் இருப்பவர்களுக்காகவும் பாப்ததா என்பதை நிரூபித்து காட்டிட்டாரு. மேலும் உலக சேவைக்காக பாப்ததா நம்ம எல்லாருக்கும் தாதிஜி மூலமா சொல்லியிருக்காரு. நாமும் வாழ்க்கையில என்ன தாரணை செய்ய வேண்டும், மேலும் அனைவருக்காகவும் அனைவர் மீதும் நம்முடைய பாவனை என்னவா இருக்க வேண்டும், எல்லார் மீதும் நமக்கு சகயோகம் செய்யக்கூடிய உணர்வு இருக்க வேண்டும், அனைவரையும் உயர்ந்த பார்வையோட பார்க்க வேண்டும், இப்படிப்பட்ட விஷயங்களை பாப்ததா தாதி குல்சாத்ஜி மூலமா சொன்னாரு. பாபாவும் சொல்லியிருக்காரு, தாதிஜி அவங்களுடைய சொர்பத்தின் மூலமாகவும் நமக்கு வந்து காட்டியிருக்கிறார்கள். நான் பார்த்திருக்கிறேன், எப்பவும் தாதிஜி வந்து ஒருத்தருடைய எந்த விஷயங்களையும் தான் உள்ளத்துல வைத்துக் கொள்ள மாட்டார்கள். யாராவது குறை பற்றியோ பலகீனங்களை பற்றியோ சொன்னாங்கன்னா அது ரொம்ப அன்பா திருஷ்டி கேட்டு திருஷ்டி கொடுத்து கையை பிடிச்சிட்டு மிக அன்பா சொல்வார்கள் தாதிஜி, இப்ப எல்லாம் சரியாயிடும், எல்லாம் நல்லா ஆகிடும். நீங்க முழுவதும் கவலையற்றவங்களா ஆயிடுங்க. ஏதாவது சில பேருடைய மனசுல சுமை இருக்கலாம், அப்போ அந்த சுமை வந்து ஒரு வினாடியில தாதிஜியை சந்திச்சதனுடைய பலனா அந்த சுமையிலிருந்து அவங்க விடுபட்டுடுவாங்க. ரொம்ப சரளமா சகஜமா அந்த லேசான தன்மையை வந்து அவர்கள் அனுபவம் செய்து விடுவார்கள் தாதிஜியை சந்தித்த பிறகு. பாக்கி ஈஸ்வரிய சேவையில தாதிஜிக்கு விசேஷமான ஒரு பாகம் இருந்தது, அது எல்லாருக்கும் தெரியும்.
டெல்லியில் இருந்தாங்க. டெல்லியில் தலைநகரமாக இருக்கிற காரணத்தினால சர்க்கார் அரசாங்கத்துக்கான சேவை, பிறகு அதன் கூடவே தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் கூட சேவா, அந்த ஒரு பொறுப்பு வந்து தாதிஜிக்கு கிடைச்சிருந்தது. அந்த பொறுப்பினுடைய சுமை வந்து தாதிஜிக்கு ஒருபோதும் ஏற்பட்டதே கிடையாது. ரொம்ப லேசா இருந்தார்கள் தாதிஜி. நாடகம்ங்கிற ஞானத்துல தாதிஜி எப்பவோ உறுதியாக இருந்தார்கள். மேலும் அனைவர்த்தையும் அன்பா என்ன சொல்வார்கள் என்றால், எது நடந்ததோ நடக்கட்டும், நீங்க முன்னேறுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, நீங்க வந்து கேட்டிருப்பீங்க எல்லாரும். நீங்க புஸ்தகங்கள் மூலமா, முரளி மூலமாகவும் எல்லாருக்கும் கிடைச்சிருந்துருக்கலாம். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, மனசால தாதிஜி மேல நம்ம அன்பு காட்டுறோம். நமக்கு எப்படிப்பட்ட தாதி அவங்க, பாபா வரக்கூடிய தாதி, பாபாவுடைய தாதி அவங்க. தாதிஜியினுடைய மிக ஆழமான படிப்பினை என்னவோ, அந்த படிப்பினையில நாம நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில கொண்டுட்டு வர வேண்டும். இதான் அன்புக்கு அடையாளம். தாதிஜி நம்ம கிட்ட எந்த மாதிரி காரிய விவகாரம் செய்தார்கள், எவ்வளவு அன்பான விவகாரம் அனைவரிடம் செய்தார்கள். குழந்தைகள் நம்ம இப்ப நினைவு பண்றோம், பெரியவங்களும் அவங்களை நினைச்சு பாக்குறாங்க, நாமளும் அவங்களை நினைக்கிறோம். இதுதான் வந்து அடையாளம். அவங்க வந்து பாபாக்கு சமமா ஆகிவிட்டார்கள். மேலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு உயர்ந்த லட்சியத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நாமும் அந்த லட்சியம் கூட வழியில அடிமேல அடி வைத்து நடக்க வேண்டும். ஓம் சாந்தி.